அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோமில் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பதினெட்டாம் மற்றும் பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தன சமாஜம் அதாவது பிரம்ம சமாஜம் வந்து கல்கத்தாவில் மிகப்பெரிய லெவலுக்கு வந்து சீர்திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க அதனுடைய தாக்கங்கள் வந்து மகாராஷ்டிராவில் ஏற்படுது அதை பேஸ் பண்ணி தான் பிரார்த்தனை சமாஜம் என்ற ஒரு சமாஜம் பாம்பேயில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ மகாராஷ்டிரா பதிவு பகுதிகளில் வந்து சீர்திருத்த நதிய நடவடிக்கைகளை ஆதரவு பெற்று பிரம்ம சமாஜத்திற்கான பாம்பேயில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வந்து ஏற்படுத்தப்பட்டது தான் பிரார்த்தனை சமாஜ் அதாவது பிரம்ம சமாஜத்துக்கு வந்து பிரார்த்தனை சமாஜின்ற வந்து பாம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜ் அப்படின்னு பார்க்குறோம் இதனை நிறுவவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மாரம் பாண்டுரங்கன் ஓகே இந்த சமாஜத்தின் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பண்டார்கர் நீ நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே இது ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர் ஸோ ஆர்சி பண்டார்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே ஆகிய ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்கமானவங்க இருவரும் வந்து சாதி மறுப்பு சமபந்தி அப்புறம் வந்து சாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் அப்புறம் வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள்ல வந்து இவங்க தங்களுடைய வாழ்வை வந்து அர்ப்பணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவ் கோவிந்தரா ராணடு இவர் வந்து விது விதவை மறுமண சங்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வந்து சர்வஜனிக் சபா ஆயிரத்தி புனே சர்வாணிக் சர்வாஜினிக் சபா அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் தக்கான கல்வி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஆரம்பிக்கிறார் அதாவது மூன்று அமைப்புகளை வந்து இவர் வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்குறோம் அதாவது பாம்பேயில் இது எல்லாமே மகாராஷ்டிராவில் நடக்குது ஸோ இது வந்து பூர்வ ச புனே சர்வாஜினிக் சபா தக்கான கல்வி இயக்கங்கள் போன்ற மூணு அமைப்புகளை வந்து மகாதேவ் வந்து கோவிந்த ராணடே வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்குறோம் மேற்படி வந்து சீர்திருத்த இயக்கங்கள் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மேம்பாட்டிற்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில அமைப்புகள் வந்து உருவாக்குறாரு அதாவது மேற்குறிப்பிட்ட சீர்திரவாத்திகள் மேல்சாதினரிடையே பரப்பியனாக பரப்பியனர்கள் அதாவது நாம் மேலே பார்த்த வந்து பிரார்த்தனா சமாஜில் மகாதேவ் கோவிந்த ராணடே அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்த்த வந்து ஆத்மாராம் பாண்டுரங்கன் ஆகியவரெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேல்சாதி மக்களினுடைய சீர்திருத்தங்களை அங்கே வந்து ஏற்படுத்துகிறாங்க ஆனால் கீழே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களினுடைய மேம்பாட்டுக்காகவும் வந்து பணியாற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபாய் புலே அவருடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் ஒரு முக்கிய நூல் அப்படின்னு பார்க்குறோம் இந்நூல் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து கண்டனம் செய்கிறது அவ்வளோதாங்க அந்த பிரார்த்தனை சமாஜத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பிரார்த்தனா சமாஜம் எந்த வருஷம் இங்கே பாம்பேயில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அதாவது பிரம்ம சமாஜத்துக்கு வந்து இணையாக இங்கே பாம்பேயில் ஏற்படுத்தப்பட்டது தான் பிரார்த்தனா சமாஜம் ஸோ இதனை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆத்மாராம் பாண்டவங்கள் இரண்டு மேன்மை மிகு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டார்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே இவர் என்ன பண்றாங்கன்னா சாதி ம சாதி மறுப்பு சமபந்தி சாதி மறுப்பு திருமணம் விதவி மரமணங்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் மகாந்தா கோவிந்தராமடை என்ன பண்ணுறாரா விதை மரமண சங்கம் பூன சர்வாஜினிக் சபா தக்கான கல்வி இயக்கம் மூன்று அமைப்புகளை ஏற்படுத்துறாரு அடுத்து வந்து ஜோதிபாய் புலே அவர் என்ன பண்றாருன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அப்புறம் வந்து பெண்களுடைய மேம்பாட்டிற்காகவும் அது வந்து பணியாற்றுறாரு இவர் எழுதிய புத்தகம் வந்து குலாம்கிரி அடிமைத்தனம் அவர் வந்து ஒரு முக்கிய நூல் அப்படின்னு பார்க்குறோம் இந்நூல் சாதிய ஏற்றத்தாய்வுகளை வந்து கண்டனம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்